சைடும் நாங்கள் வந்து சுத்தமாக வைக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் வியூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கவுண்டிங் நம்பர் ஒன் கிச்சன் டூர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டி கிச்சன் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் என்னென்ன டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிச்சன் டூர் பார்க்க போகலாம். ஆண்டி கிச்சன் டூர் காட்டுறீங்களா ஆண்டி? யூஎஸ்கெல்லாம் சரி சரி. எங்கள் கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான். நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், அம்மாவும் பிள்ளையும். எங்களுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் இந்த கிச்சன் செல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மீதியெல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பாத்திரங்களை குறைச்சி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே செல்ஃப் வந்து இப்படி நல்ல செல்ஃப் தான், புதுசாக தான் தெரியும், நல்லா பெயிண்ட் அடித்து இருக்கோம். ஆனால் இது மாதிரியெல்லாம் பேப்பர்லாம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும்ன்றதுக்காக எப்போவுமே இந்த பேப்பர் நான் மாற்றி எங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுக்குவோம். அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க ஃபோட்டோ. அப்புறம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத பெரிய அடுக்கு சட்டி, அந்த குண்டா, அது பக்கத்தில் குக்கர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கப்ஸ் டேபிள் இருக்கும். இது வந்து மிக்சி டப்பாவில் வந்து பெரிய ஃப்ளாஸ்க் இதில் இருக்கும். இந்த அண்டாவில் கூட சில சின்ன சின்ன பாத்திரங்கள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுருப்பேன். இந்த அட்டைப்பெட்டி இருக்குல்ல சோன் பப்படின்னு, அது ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸு. அது மேலே இருக்கிற கவரில் வந்து சாப்பிட்ற பிளேட்ஸ் வந்து ஒரு 12 பிளேட்ஸு, ஒரே மாதிரி பிளேட்ஸ். யாருன்னா விருந்தாளிங்க வந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். அதே மாதிரி தான் இந்த சோன் பப்படி பாக்ஸில் கூட கப்ஸு, பிளாஸ்டிக் பிளேட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு டெக்கரேட் பண்ணி வைக்கணும், ஒரு செல்ஃபெல்லாம் வைக்கணும்னு சொன்னால் அது கொஞ்சம் இடரலாக இருக்கும், வீடு இவ்வளோ நீட்டாக தெரியாது. அதனால் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது கிரைண்டர் வாங்கின அட்டை, அதுக்குள்ளவும் கூட பாத்திரங்கள் தான் நிறைய வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனு, மேலே ஒரு அட்டைப்பட்டி வச்சுருக்கேன், அது நான்ஸ்டிக் பேனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்ரி மந்த்து ரேஷன் கார்டு வாங்குறதுக்காக, அது ரெடியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்மார்ட் கார்டை இங்கே வச்சுருப்பேன். வேறு எங்கேயும் வைக்க மாட்டேன், இங்கே தான் ரேஷன் கார்டு வச்சுருப்பேன். எமர்ஜென்சிக்கு கரண்ட்டு போச்சேன்னா கேண்டில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கேண்டில் இங்கே இருக்கும். இது டெய்லி காஃபிக்கு பதில் யூஸ் பண்ணுற என்ஷர், பாலில் கலந்து காலையில் யூஸ் பண்ணுறதுக்காக இது வச்சுருப்பேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா கூட நிறைய பிளேட்ஸ் தான் இருக்கும், இது உள்ளே பார்த்தீங்கன்னா கூட நிறைய பிளேட்ஸ் தான் வச்சுருப்பேன். இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு எதனா போட்டு வைக்கணும்னா கை கட்டுற தூரம் அளவுக்கு அவசரத்துக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து முறுக்கு மாவு, பகடா மாவு, அது ரெண்டும் செய்யலாம். அந்த மாவு இதில் வச்சுருக்கேன்.
ரேராக யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். இதில் வந்து மாங்காய் வத்தல் வச்சுருக்கேன். இது வந்து டிஃபன் பாக்ஸ், இதுங்கெல்லாம் இதெல்லாம் காரி டிஃபன் பாக்ஸ், இதெல்லாம் போடுறதுக்காக அப்பப்போ எடுக்கிறதுக்கு சாப்பாடு கட்டின்னு போடுறதுக்காக இந்த காரி டிஃபன் பாக்ஸு. இதுவும் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து காலி டிஃபன் பாக்ஸ் தான். நாங்கள் வந்து சாதம் கட்டின்னு போகும்போது அதை யூஸ் பண்ணுவேன், மற்றபடி அலம்பி ஒழுங்காக ஆர்டர் அடுக்கி வச்சுருவேன். அதில் கூட எங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பூரி டப்பா வந்து சப்பாத்தி செஞ்சோம்னா யாராவது வந்தாங்கன்னா ஒரு நிறைய வச்சு சர்வ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த செல்ஃப் வந்தீங்கன்னா இது மிளகாத்தூள், இது வந்து வெறும் மிளகாத்தூள், எல்லாமே சில்வர் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. இது கடுகு உடுத்த பருப்பு, இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒன்று. இது ஜீரகம் கவரோடு வச்சுருப்பேன், பாக்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால அது அழுக்கு படியக்கூடாதுன்றதுக்காக இந்த ஜீரகம் அந்த கவரோடு வைப்பேன். இது மாதிரி ஒன்று, இது சுகர், இதில் வந்து அந்த மண்ணா அங்கே வச்சுருக்கேன்ல மண்ணா பேக்கெட், அது வந்து அட்டைப்பெட்டியோடு வைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கவரை பிரிச்சுட்டு இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்கேன், அது இன்னும் இதில் போடலை. அந்த மண்ணா அது காலி ஆயிடுச்சு பாருங்களேன், அந்த கவர் எடுத்து இதில் போட்டுருவேன். அந்த இங்கே காலி ஆகிட்டுதோ அந்த கவர் எடுத்து அந்த மண்ணாவை இதில் போட்டுருவேன். இது காஃபி பவுடர். நெக்ஸ்ட்டு இது வந்து எம்டி பாக்ஸ் தான், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பாக்ஸ் உள்ள பாக்ஸ், இடம் அடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் தூள். டப்பா புதுசாகவே இருக்கணுன்றதுக்காக இப்படி மஞ்சள் தூளை வந்து கவரோடு வைப்பேன் எப்போவுமே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புளி இருக்கும், புளி சின்ன டப்பாவில். இது வந்து நான்வெஜ் எதுனா சாப்பிட்டா யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, சோம்பு வகையை சேர்ந்தது, இது ஸ்வீட் சோம்பு. இது பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஐட்டம்ஸ் எல்லாமே பட்டை லவங்கம் கவரோடு இருக்கும். பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு தேவையான எல்லாம் இதில் இருக்கு. சுக்கு காபி பவுடர் வச்சிருப்பேன். இதுல வந்து வெந்தயம் இருக்கும். இது வந்து ஸ்வீட் சோம்பு, ரேரா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டீ பவுடர், த்ரீ ரோசஸ் டீ பவுடர். இது வந்து பெப்பர் பவுடர். இது எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணார், இந்த வீடியோ எடுக்கிறது தான் அவர், அதனால் அவர் ஞாபகமாக இந்த பாட்டில் இந்த இயர்லேருந்து இந்த மந்த்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்த பழைய டப்பா தூக்கி போட்டு அந்த பவுடரை இதில் போட்டு வச்சுருக்கேன். அவர் அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு. நியூ கிரியேஷன்ஸ் 21.5 பார்த்தீங்கன்னா சில பாட்டில்ஸ்லாம் தெரியும். இது வந்து டேபிள் சால்ட், இது வந்து தனியா, முழு தனியா காஃபி போடுறதுக்கு சில மசாலாலாம் அரைக்கிறதுக்காக முழு தனியா வந்து இதில் வச்சுருப்பேன். தனியா வெந்தயம் தனியா காஞ்ச மிளகாய் இது மாதிரி வத்தல்கள்லாம் சேர்ந்து போடுறதுக்காக இந்த மாதிரி தனியா வச்சுருப்பேன். இது வந்து துவரம்பருப்பு, இதில் வந்து சிறுபருப்பு இருக்கு, இது வந்து பல்லு குத்துற குச்சி, இது வந்து அரிசி மாவு. இந்த ஃப்ரைலாம் பண்ணுறோம்ல, ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணும்போது இது கொஞ்சம் மேலே போட்டு வறுத்தா இந்த எண்ணெய் இழுக்காது, கிறிஸ்பியாக வரும், அதுக்காக வச்சுருக்கேன். குடமுளகா சாதம் செய்கிறதுக்காக நாங்கள் பண்ணுற பவுடர் இது. கொஞ்சம் தனியாத்தூள் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன், காலி ஆயிடுச்சு அதனால் இது கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்களை போட்டு பொண்ணு மேலே ஒன்று வச்சிருவேன். இது வந்து வடகம், மற்ற குழம்பு அதெல்லாம் வச்சோம்னா அதை யூஸ் பண்ணுறதுக்காக வடகம்.
இது சில்வர் பாத்திரத்தில் போடுறத விட பிளாஸ்டிக்கில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து காலி டப்பா, இது தேன், இது தேன். அடுத்தது வந்து அதே மாதிரி அடிக்கிடுறேன். இது வந்து நைட் டைமில் நாங்கள் அதை யூஸ் பண்ணோம், ஹெர்பல் டீ, காஃபி டீ அப்படின்னு, காஃபி ஃப்ரீன்னு சொல்லிட்டு, ஸ்லீப்பி டைம் க்ரீன் டீ யூஸ் பண்ணுறதுனால இந்த பாக்ஸோடு வச்சுக்குவோம். இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணலாம். இது இது பாக்ஸை பிரிக்கக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு பாக்ஸ் புதுசாக இருக்கிறதுனால ரெண்டு பாக்ஸ் அதிலே வச்சுருக்கேன். மீதி எல்லாம் இந்த டப்பாவில் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுலாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே லூஸில் இருக்கும். அதுக்காக இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டும் புதுசு, இன்னும் பிரிக்கலை. ஓப்பன் பண்ணணும்னா இது காலி ஆயிடுச்சுன்னா இதை பிரித்து அதில் போட்டுருவேன். இது வந்து மவுத் வாஷ் பண்ணுறதுக்காக. இது வந்து காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு தைராய்டு மாத்திரை போடணும், அதனால் கிச்சனில் இருந்தால் தான் ஞாபகம் வரும். எழுந்ததுமே கிச்சனுக்கு தானே வருவோம், அதுக்காக அங்கே வச்சுட்டேன். இது மிக்ஸி, இந்த பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால மிக்ஸி இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ரே என்னன்னா, நான் சொன்னேன் இடம் அடைக்கக்கூடாதுன்றதுக்காக, இப்போ ஆப்பிள் கட் பண்ணனா இதில் கட் பண்ணுவேன். குழந்தைக்கு எல்லா கரண்டியும் இதில் தான் இருக்கும். ஜெல்லக்கரண்டி, தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, தோசை மாவு ஊற்றுற கரண்டி, அப்புறம் ரோஸ்ட் பண்ணுற கரண்டி, ரோஸ்ட் பண்ணுற கரண்டி, அதுக்கப்புறம் இது வந்து பாயசம் செய்கிற கரண்டி, இது வந்து நான்ஸ்டிக் பேனுக்கு யூஸ் பண்ணுறது, இது பாட்டில் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் எக் பீட்டர், அப்புறம் இதுவும் ஒரு நைஃப் தான், இது சிசர் தான். அதுக்கப்புறம் காய் நறுக்கிற காய்கள்லாம், ஷேவர், இதெல்லாம் கூட ஒன்றா இதிலே போட்டு வச்சுருவேன். இடம் இல்லாததுனால ஒரே ட்ரேயில் அப்படி போட்டுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வச்சிடுறேன். இதுவும் ஒரு ட்ரே, கல் உப்பு, வத்திப்பட்டி. இது வந்து இது ஃப்ரீசர் பாக்ஸில் ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஏற்கனவே ஒன்று இருக்குது, இது எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டால் இதுலேயும் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக ரெடியாக அதில் வச்சுக்குவேன். இது கோதுமை மாவு, இதில் கோதுமை மாவு இருக்குது. இது பணியாரம் செய்கிற குழி, பணியாரம் செய்கிறது, அதனால் இதெல்லாம் இது பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக வச்சுக்குவேன். இது வந்து நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீன் குழம்பு வைக்கும் போதே இந்த நல்லெண்ணெயை இதில் ஊற்றிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி வைப்பேன். இது வந்து இந்த பாத்திரம் வந்து கீரை வடிகட்டுறதுக்காக தான் வாங்கினது. இந்த பாத்திரம் கீரை வடிகட்டுறதுக்காக வாங்கின பாத்திரம். ஆனால் சாசஸ்லாம் அழகாக ஒரு ஸ்டாண்டில் போட்டு வைக்கிறது பார்த்து இதுலேயே நம்ம அடிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அடிச்சிட்டேன். சின்ன குட்டி ஸ்பூன்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் கேஸ் ஸ்டோவ், பால் காய்ச்சிருக்கோம். ஸ்டோவ் வந்து எப்போவுமே நான் ரொம்ப ஹையில் வச்சு சமைக்க மாட்டேன், சிம்மில் தான் கொஞ்சம், பெரும்பாலும் சிம்மில் தான் வச்சு செய்வேன், அதனால் அது எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெரிய கேன்லேருந்து நல்லெண்ணெயை பாதி இதில் ஊற்றி யூஸ் பண்ணுவேன். இது பாத்திரம் பிடிக்கிற இடுக்கி, பெரிய பாத்திரம்னா இந்த துணி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இட்லி பாத்திரம், டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக இது மேலேயே தான் இருக்கும். அப்புறம் இது வந்து கிளாஸ் டம்ளர்ஸ், இடம் இல்லாததுனால அப்படி அடுக்கி வச்சுருக்கேன். கிளாஸ் டம்ளர்ஸு, இது மிக்சியோட பெரிய ஜாரு, இது சின்ன ஜாரு. இது இது பக்கத்தில் வைக்கக்கூடாது எப்போவுமே கேஸ் லைட்டர், ஒரு அடி கொஞ்சம் தூரமாக வைக்கணுன்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இது வந்து விம் லிக்விடு, இதெல்லாம் பக்கமே ப்ரில். இது டிஷன் சோப்பு, விம் பார் சோப்பு, இது ஸ்காட்ச் பிரைட், பால் கட் பண்ணுற கத்திரி. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் டிஷ்ஷு. டம்ளர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இப்படியே வச்சுக்குவோம். இன்னும் பெரிய டம்ளர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் தனியாக மேலே வச்சுருக்கேன்.
தேவைக்கு நிறைய டம்ளர்னால் மேலே அடுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து எடுத்துக்குவேன். அடுத்தது ஃப்ரிட்ஜு, இது வந்து குப்பை பாக்ஸு. அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டோவ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் அந்த மிஸ்டர் மசில் யூஸ் பண்ணுவேன். டிஷ்ஷு பாத்திரம் கழுவிட்ட பிறகு இதில் வச்சு இப்படி தள்ளணுமா, தண்ணி எல்லாம் ஈஸியாக ட்ரை ஆகிடும். இது வந்து ஹிட்டு, இது மாதிரிலாம் கிச்சன்லேயே வச்சுருப்பேன் அந்த செல்ஃப்லேயே. இந்த செல்ஃபில் ரெண்டு சிலிண்டர் இருக்கும். இந்த ஷீட் ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னால் இந்த பெயிண்ட் எல்லாம் புதுசாகவே இருக்கணுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருப்பேன் இந்த ரெண்டு இடத்துலையும். அந்த ஷீட் அதுக்கு தான் போடுறது, இங்கே பாருங்க அப்படியே புதுசாக இருக்கும் அந்த பெயிண்ட் எல்லாம் புதுசாக இருக்கணுன்றதுக்காக. அரிசி, இது வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்ஸு எல்லாம் மடித்து வச்சுருப்பேன், தேவைக்கு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் மடித்து ஒரு கலரில் வச்சுருப்பேன். இதெல்லாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கைப்பிடி கறி துணி துணிங்க, இது மாதிரி மடித்து அதுவும் ஒரு நீட்டாக இருக்குமான்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். ரெண்டு முறம், அப்புறம் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர், அதுக்கு ஒரு ஸ்டூல் போட்டாச்சு. மொத்த பாத்திரமும் இதில் போட்டிருப்பேன், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 செல்ஃபு, இது வரைக்கும் சொன்னேன்லம்மா. இது வந்து கிரைண்டர்மா, யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதே மாதிரி கவர் பண்ணி வச்சுருவேன், நீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கவர்லாம். இது வெங்காயம், வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் கலந்துருக்கும் அதில். இது வந்து மிளகாத்தூள், எல்லாம் கலந்த மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு புது பாத்திரம், காப்பர் பாட்டம், இது இன்னும் யூஸ் பண்ணலாம். அப்படியே தான் மேலே சமயத்துக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். இது 5 கிலோ சர்க்கரை, இது வந்து புளி, இது தண்ணி போடுற பாத்திரம், சுடு தண்ணி போடுற பாத்திரம். இது அங்கே வச்சுருக்கிற டிஷ்ஷு, வடிகட்டி, அப்புறம் ஜல்லடை, ஜல்லடை உள்ளே இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இதில் வந்து அதில் போட்ட ஸ்பூனுங்க போக மற்ற ஸ்பூன்லாம் அதில் இருக்குது. இது ஃபிஷ்ஷு யூஸ் பண்ணால் அது கழுவுறதுக்காக அந்த மண் சட்டி யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டேபிள், இதில் தான் காய் கட் பண்ணுறதுக்காக இந்த கட்டைலாம் யூஸ் பண்ணேன். காய் கட் பண்ணுறதுக்காக இந்த கட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே வச்சுருவேன், இங்கே வச்சா வச்சு நறுக்குவோம். இது வாட்டர் தண்ணி, மற்றபடி யூஸ் பண்ணுற பொருளுங்கள்லாம் இங்கே தான் இருக்கும், ரெண்டு வாட்டர் பாட்டில். சமையல் முடிச்சதும் இதெல்லாம் எடுத்து அடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். சமையல் பாத்திரம்லாம் கழுவிட்ட பிறகு இப்படி எடுத்து ஒழுங்காக அடுக்கி வச்சுருவேன், அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது இங்கே வந்தீங்கன்னா தொடப்பம் வந்து இதில் மாட்டி வச்சுருப்பேன், நீங்களே பார்க்கலாம். இப்படி வச்சா மடங்கிடணும்னு ஒரு கயிறு கட்டி அதை தொங்க விட்டுருப்பேன். இது வந்து ஒற்றை குச்சி, தெரியுதா, அவ்வளோதான் எங்கள் கிச்சன். இது ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து சின்ன ஒரு வசனம் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜு ஹேண்ட் கவர். இது ஃப்ரிட்ஜ் ஹேண்ட் கவர், அவ்வளோதான். சின்ன கிச்சன், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக வைக்கணுமோ அவ்வளோ சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம்.